வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அகில இந்திய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், நீட் தேர்வு திட்டமிட்டு திணிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு முடிவுகள் வெளியான அடுத்த சில மணிகளில் இரு உயிர்கள் பலியான கொடுமை அரங்கேறியிருக்கிறது. அதன் பின்னர் மரக்காண வருகே மீனவ சமூகத்தை சார்ந்த மாணவி தற்கொலை செய்திருக்கிறார். ஆக இந்த ஆண்டு 3 உயிர்களை பழிவாங்கும் நிலைக்கு நீட் தேர்வு முடிவுகள் அமைந்திருக்கின்றன. எனவே தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்த விரும்புகிறோம். 12 வகுப்பு மதிப்பெண்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து நேர்காணல் நடத்தி மருத்துவ கல்விக்கான சேர்க்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த நீட் தேர்வு முறையை திணித்ததன் மூலம் உயர்சாதி வகுப்பை சார்ந்தவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரம் கூறுகிறது. தலித்துகள், பழங்குடிகள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெறுகிற எண்ணிக்கையை விட அன்ரிசர்வ்ட் கேட்டகரி என்று சொல்லப்படக்கூடிய உயர்சாதி வகுப்பினர் யூஆர் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அவர்கள் இதில் 50 விழுக்காட்டுக்கு மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. எனவே இது ஒரு உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு தேர்வாகத்தான் தெரிய வருகிறது. எனவே முற்றிலும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. மேலும் எக்காரணத்தை கொண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார். எக்காரணத்தை முன்னிட்டும் கடலோர மாவட்டங்களில் திணிக்கப்படுகிற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்கவே கூடாது. ஆகவே கட்சி, சாதி, மதம் என்கிற வேறுபாடுகளை எல்லாம் கடந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக முறியடிக்க முன்வர வேண்டும். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இதை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். விரைவில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கலந்து பேசி இது குறித்து முடிவெடுப்பதற்கான சூழல் அமையும் என்று நான் நம்புகிறேன். இது குறித்து நான் திமுக தலைவர் அவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறேன். சிதம்பரம் தொகுதி காவிரி டெல்டா மாவட்டத்தில் மாவட்டங்களில் ஒன்று. ஆகவே சிதம்பரம் தொகுதி உறுப்பினர் என்கிற முறையிலும் இதில் மக்களோடு இணைந்து போராட கடமைப்பட்டிருக்கிறேன். எமது இயக்கமும் இந்த போராட்டத்தில் உற்ற துணையாக நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.